சேவை கரம் நீட்டுவதற்கு பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கோரிக்கையினை ஏற்று ஏராளமான வகையில் உதவி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் 2,18,53,128 மதிப்பில் கொரோனா பேரிடர் சிகிச்சைக்கு பலனளிக்கும் வகையில் பல்வேறு உபகரணங்களை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இந்த உபகரணங்கள் டிபிஎச்சின் மூலம் எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு தரப்பட வேண்டுமோ அவைகளுக்கு இங்கிருந்து மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பிரித்து அனுப்பப்படவிருக்கிறது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஆக்சிஜன் அண்ட் வீல்ஸ் என்கின்ற வகையில் இன்னர் வீல் கிளப் ஆஃப் அடையார் என்கின்ற அமைப்பு ஒவ்வொரு வாகனத்திலும் 6 கான்சன்ட்ரேட்டர்களை பொருத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு 0 டிலே என்கின்ற அந்த நிலைக்கு முன்னால் தொற்றாளர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் அவதிரக்கூடாது என்பதாலேயும் மருத்துவமனையில் இருக்கிற இட நெருக்கடியை கருத்தில் கொண்டும் இதுவரை 3 வாகனங்களை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாகனத்திலும் 6 தொற்றாளர்கள் தாங்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் சற்று நேரம் இதில் உட்கார்ந்து அந்த ஆக்சிஜன் வசதியை அனுபவிப்பதற்கான இந்த நல்ல திட்டத்தை இந்த அடையார் இன்னர் வீல் கிளப் ஆஃப் அடையார் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை என்னிடமும் அன்பிற்கினிய செயலாளரிடமும் ஒரு புகார் மனு ஒன்று வந்தது. அந்த புகார் மனுவில் மருத்துவர் ராமன் என்பவர் அண்மையில் கொரோனா பாதிப்பில் மரணமடைந்து விட்டதாகவும் அவருடைய சகோதரர் அவருக்கு அளிக்கப்பட்ட ரெமடீஸ்வர் மருந்தில் போலியான மருந்தை தந்து அவருடைய உயிரை பறித்ததாகவும் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மருத்துவர் ராமன் மறைவுக்கு காரணமான மருந்து ஒன்றினையும் கொண்டு வந்து எங்களிடத்தில் கொடுத்தார். நானும் செயலாளரும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில் அந்த மருந்தை கொண்டு போய் காட்டி மருத்துவ வல்லுநர்களிடத்தில் காட்டிய போது அது போலி என்பது நிரூபணமானது. உடனடியாக சென்னையிலிருந்து டிஎம்எஸ் அவர்கள் அந்த அவருடன் சார்ந்த அலுவலர் குழு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் திண்டிவனத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். திண்டிவனத்தில் உள்ள ஐமெட் என்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் அந்த மருந்து தரப்பட்டதாக புகார் வந்தது. டிஎம்எஸ் தலைமையிலான அலுவலர்கள் அந்த மருத்துவமனையை போய் ஆய்வு செய்திருக்கிறார்கள். திண்டிவனத்தில் இப்பொழுது ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் கொரோனா நெறிமுறைகளை சரியாக கையாளாமல் இந்த பெருந்தொற்றுக்குள்ளானவர்களுக்கு சரியான வகையில் விதிமுறைகளின்படி மருத்துவ சிகிச்சையும் அளிக்காமல் மிகப்பெரிய அளவில் அந்த தொற்று பரவலுக்கு காரணமாக அந்த மருத்துவமனை இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த மருத்துவமனைக்கு சுகாதார சட்டம் விதி 76-ன்படி 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனையில் இருக்கிற மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ரெமடீஸ்வர் அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மருந்தின் அளவு 12, ஆனால் அங்கே இருந்ததோ 18. 6 எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்திருக்கிறது. இவைகள் எங்கே வாங்கப்பட்டது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது பாண்டிச்சேரியில்
ராமன் என்பவரின் மூலம் இதை வாங்கியதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ராமன் என்பவர் வாங்கி டாக்டர் சுரேஷ் இடம் தந்து சுரேஷ் என்பவர்தான் ஏற்கனவே இந்த இறந்து போன மருத்துவர் ராமனுக்கு அதை தடுப்பூசி போட்டு இருக்கிறார். அந்த வகையில் ராமன் மரணம் அடைந்திருக்கிறார். எனவே இந்த சுரேஷின் மீது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு காவல்துறையிடத்தில் புகார் தந்திருக்கிறார்கள். மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார். அதற்கான நடவடிக்கைகளை திண்டிவனம் காவல்துறையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானமற்ற முறையில் தனியார் மருத்துவமனைகளில் குறிப்பாக ஓரிரு தனியார் மருத்துவர்கள் செய்கிற இத்தகைய இழிச் செயல்கள் உண்மையிலேயே வருத்தத்திற்கு உரியதாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடுமையான தண்டனையும் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயம் சட்ட விதிகளின்படி அவர்கள் விரைவில் தண்டிக்கப்படவிருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார் யார் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவும் இருக்கிறது. இல்லை, மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் ஆக்சிஜன் கொடுப்பது என்பது தவறு. இந்த தொடர்ச்சியாக பல முறை சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஆட்டோவில் எங்கேயும் கொடுக்குற மாதிரி தெரியல. அது மாதிரி எங்கேயாவது கொடுத்தா அது தவறு. இப்போ ஈஞ்சம்பாக்கத்தில் 100 படுக்கைகள் அன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதில் 33 கான்சன்ட்ரேட்டர்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற பெருங்குடி, துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளிலிருந்து ஸ்கிரீன் செய்யப்பட்டு அந்த தொற்றாளர்கள் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்னமும் மீதி இருக்கிற 67 அந்த படுக்கைகளுக்கும் அந்த கான்சன்ட்ரேட்டர் வசதி செய்யப்பட்டு ஓட்டு பெட்டுகளாக அவை மாற்றப்படவிருக்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கி கூட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மூலம் காணொலி காட்சியில் காணொலி மூலம் ஒரு கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் வந்து ஒரு 4-5 மாநகராட்சியின் ஆணையர்கள் மற்றும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பேசினார்கள். சென்னை எங்கேயெல்லாம் இந்த தொற்று கூடுதலாக இருக்கிறதோ அந்த தொற்று கூடுதலாக இருக்கிற மாநகரங்களிலிருந்து, குறிப்பாக டேராடூன், இந்தூர் போன்ற நகரங்களிலிருந்து பேசினார்கள். அந்த வகையில் சென்னையிலிருந்து நம்முடைய மாநகராட்சி ஆணையரும் பேசினார். அவர் பேசும்போது சில கருத்துக்களை இப்பொழுது இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை எடுத்து சொன்னார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிற சட்டேரக்குரிய 37,000 பேருக்கு 15 மண்டலங்களிலிருந்தும் ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஒரு 15 மருத்துவர்கள் என்கின்ற வகையில் ஒரு 200 மேற்பட்ட மருத்துவர்கள் தினந்தோறும் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை, குறிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் இந்த வேக்சினேஷன் அந்த தடுப்பூசிகள் போடப்படும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று அந்த மருந்து போடுகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியும் சொன்னார். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் சொன்னது சென்னையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற, அதே போல் சென்னையில் கார் ஆம்புலன்ஸ், சகோதரர் ரவிச்சந்திரன் சொன்னதை போல் அவர் ஆட்டோவில் கேஸ் சொன்னார். அது மாதிரி இல்லாமல் மாநகராட்சியே இன்றைக்கி 450 மேற்பட்ட 108 வாகனங்களின் மூலமாக அந்த தொற்றாளர்கள் எந்தெந்த மருத்துவமனைக்கு போக வேண்டுமோ அங்கே அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் தொற்று பெருகி இருக்கிற அந்த சூழலில் கார் ஆம்புலன்ஸுகள் திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் இன்றைக்கு பெரிய அளவில் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னபோது பிரதமர் சொன்னது சென்னையைப் போலவே மற்ற மாநகரங்களிலும் இதை பின்பற்றலாம் என்று சொன்னது என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் சென்னை மாநகராட்சி மிக சிறப்பாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, எல்லா ஊர்களுக்கும் இப்போ இந்த பொறுப்பேற்று ஒரு 10 நாட்களுக்கு மேல் தான் ஆகுது. இதில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், நேற்றுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தோம், கோவை, மதுரை, சேலம்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக
இங்கே சென்னையிலேயும் எல்லா இடங்களிலேயும் சுற்றி கொண்டிருக்கிறோம். விரைவில் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று வெறும் நகர பகுதிகள் மட்டுமல்லாது கிராம பகுதிகளில் இருக்கிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதற்கொண்டு தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய போகிறோம். அங்கே தேவையான அடிப்படை வசதிகளையும் இந்த துறை நிச்சயம் மாண்புமிகு முதல்வரின் அறிவுறுத்தலை பெற்று செய்து தரும். இல்லை, லாக்டவுன் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது இனிமேல் போக போக தெரியும். ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவு இந்த ஊரடங்கு மட்டும்தான் உலகம் முழுமைக்கும் ஒரே வழியாக இருக்கிறது. இந்த தொற்று எண்ணிக்கை குறைவதற்கு இது ஒன்று தான் ஒரே வழியாக இருக்குது. இந்த ஊரடங்கு கொண்டு வந்ததற்கு பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு கொண்டு வருவதற்கு முன்னால் 25,000 வரை தொற்றின் அளவு இருந்தது. இப்போ 33,000 நிற்கிது. இந்த 33,000ங்கிறது அப்படியே 2-3 நாளாக ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுது. சென்னையை பொறுத்தவரை 7,000 தாண்டி இருந்தது. நேற்றுக்கு ஒரு 6,150, நேற்றுக்கு முன்தினம் ஒரு 6,300, ஒரு 700, 800, 900, 1,000 வரைக்கும் கூட இந்த 4 நாளில் குறைஞ்சிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் கூட குறையுன்னு எதிர்பார்க்குறோம். மற்ற மாவட்டங்களில் கோவையை பொறுத்தவரை 3,000 தாண்டி இருக்கு. ஒரு 7-8 மாவட்டங்களில் கூடுதலாக இருக்கிறது. தொடர்ந்து செயலாளரும் நாங்களும் வணக்கத்திற்குரிய முதல்வரின் அறிவுறுத்தலை பெற்று சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவமனைகளின் டீன்களுக்கு, அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அங்கே இந்த ஊரடங்கை இன்னமும் கொஞ்சம் கடுமையாக பின்பற்றி இந்த மருத்துவ முறைகளை இன்னமும் இங்கே சென்னை மாதிரி சென்னையில் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரியாக பண்ணணுன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லி நிற்கிறோம். நிச்சயமாக இந்த ஊரடங்கு முடிவதற்குள்ளாக இன்னும் நிறைய இதில் அந்த தொற்று குறையும், அந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, அதான் இப்போ நீங்களே சொன்னீங்க, பொதுமக்கள் நிறைய சுற்றுறாங்க அப்படின்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு இ பாஸ் திடீர்னு கொடுத்தா எப்படி கஷ்டன்றீங்க. வர வேணாம் தானே சொல்கிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயத்துக்கு மட்டும் வெளியில் வாங்க. இதை வந்து எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி நாம் எல்லாருமே கைகோர்த்தா மட்டும்தான் இந்த தொற்றை விரட்டி அடிக்க முடியும். அதனால் தேவையில்லாமல் வெளியில் வருவதை யாராக இருந்தாலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை துறையின் சார்பிலேயும் விடுக்கிறோம், நீங்களும் விடுக்க வேண்டும். அதில் வந்து நீங்கள் யாருக்கும் நம்ம காம்ப்ரமைஸே போக வேண்டியதில்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் இதில் பாதிக்கத்தான் செய்வாங்க. வாகனங்கள் பறிமுதலோ அல்லது அபராத முறையோ அது பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி ஒட்டுமொத்த உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்பது எல்லோருடைய கடமை. அதனால் இது கொஞ்சம் கடுமையாக இருக்கிறப்போ கசப்பு மருந்து தான், கொஞ்சம் அதை ஜீர்ணிச்சுக்கு தான் வேணும். அதிமுக ஆட்சியின் இல்லை, இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே எங்கேயும் போவே இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ அந்த விஷயத்துக்கு எங்கேயுமே போகல, அதுக்கான ஆராய்ச்சி எதுவுமே நடத்தலை. இன்றைக்கி இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த கொரோனா தொற்றை ஒழிக்க வேண்டும், மக்களை இந்த பேரிடரிலிருந்து காக்க வேண்டும். இது முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் இல்லை. அந்த மாதிரி குற்றச்சாட்டை யார் மீதும் சுமத்த தயாராக இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வேலை, உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமா சேர்ந்து இருக்கிற ஒரே வேலை, இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்களை காக்க வேண்டும். இது ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டால் அவரின் மூலம் 400 பேர் வரை பரவுகிறது. மிக மோசமான தொற்று, ரொம்ப வேகமாக பரவக்கூடிய தொற்று. இந்த தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்கு நாம் மற்றவங்களை எல்லாருமே கைகோர்த்து, குறிப்பாக இப்போ நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தணும். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி, முன்னாள் துணைத்தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன், பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், 10 பேருமே கலந்துக்கினாங்க. 10 பேருமே கோவையில் இருக்கிற பிரச்சனைகளை சொன்னார்கள். அங்கே எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பவர் பாயிண்ட் மூலமாக போட்டோம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில இதை பண்ணணும்னு நான் மனு கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாரும் கைகோர்த்து இப்போ நாங்கள் போய் ஆய்வு நடத்துகிற எல்லா இடத்துலையும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற 13 கட்சிகளைச் சேர்ந்த கட்சிக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவம் தந்து ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். முதல்வர் தலைமையிலான அந்த குழு இந்த கொரோனா பேரிடரிலிருந்து மக்களை காப்பதற்கு ஆலோசனைகளை வழங்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் இது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தொற்றை துரத்திவிட்டு மற்ற விவகாரங்களை பேசிக் கொள்ளலாம். இல்லை, இப்போ சென்னையை பொறுத்தவரை கொரோனா கேர் சென்டர்ஸ், இந்த கொரோனா கேர் சென்டருங்கிறது மிதமான தொற்றுள்ளவர்கள் தங்க வைக்கப்படுகிற அந்த கொரோனா கேர் சென்டரில் இப்போ இது வரைக்கும் 4,300 படுக்கைகள் சென்னையில் காலியாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட பத்திரிகையாளர்களின் மூலம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம்.
வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வசதியற்ற நிலையில் இருப்பீர்களே ஆனால் இந்த கொரோனா கேர் சென்டர்ல வந்து நீங்க அந்த இந்த வசதியை அனுபவிக்கலாம் மூன்று வேளை உணவையும் அரசு தருகிறது நீங்க வீட்ல வந்து ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சிக்கின்னு நாலஞ்சு பேர் உபயோகப்படுத்தப்படும் போது அந்த தொற்று பரவும் அதனால 4,696 படுக்கைகள் இதுவரை சென்னையில் அந்த கொரோனா கேர் சென்டர்ஸில் காலியாக இருக்குது அதில் வந்து இருக்கலான்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஓட்டோ வசதியுடன் கூடிய ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தோழர் சொன்னது மாதிரி ஈஞ்சம்பாக்கத்தில் விருகம்பாக்கத்தில் தண்டையார்பேட்டையில் பல்வேறு இடங்களில் ஓட்டு வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது அங்கேயும் மிதமான தொற்றுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அங்கே வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஒவ்வொரு ஓட்டு பெட்டுக்குமே இந்த சென்னையில் இருக்கிற பெரிய அரசு மருத்துவமனைகள் ஓமந்தூர் அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ராயப்பேட்டா ஸ்டான்லி கேஎம்சி கிங் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் இருக்கிற மருத்துவர்கள் அங்கே நம்முடைய செயலாளர் அவர்களால் ஒவ்வொரு அந்த 100 பெட்டுக்கு எத்தனை டாக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஷிஃப்ட் போட்டு அங்கே மாற்றி வச்சுருக்காங்க அப்போ இப்போ கூட ராயப்பேட்டாவில் வெஸ்லி கிரவுண்டில் வந்து ஒரு 100 படுக்கைகளை சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி அவர்கள் அவருடைய ஏற்பாட்டில் அமைத்திருக்கிறார் இந்த கான்சென்ட்ரேட்டர் வசதியுடன் கூடிய அந்த 100 படுக்கைகள் விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரப்போகுது அது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் அண்ணா நகரில் நடந்துருக்கு கேஎம்சியில் 100 பெட்டு நடக்குது சைதாப்பேட்டையில் 120 பெட்டு வேலை நடந்துருக்கு இவைகள் எல்லாமே ஓட்டு வசதியுடன் கூடிய படுக்கைகள் இப்போ போன அலையில் சென்னையில் நிறுவப்பட்ட எல்லாமே கொரோனா கேர் சென்டர்ஸ் வெறும் பெட்டு மட்டும் இப்போ ஆனால் நிறுவப்படுகிற எல்லா பெட்டுமே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய பெட்டுகளாகவே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் பதற்றமே இல்லை மக்கள் வந்து எளிதாக இப்போது சென்னையை பொறுத்தவரை ஓட்டு வசதியுடன் கூடிய பெட்டுகள் அவைலபிளாக இருக்குது சாதாரண கொரோனா கேர் சென்டர்ஸ் பெட்டும் அவைலபிளாக இருக்குது சித்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டு அங்கேயும் அந்த காலி படுக்கைகள் ஏராளமாக இருக்குது குறிப்பாக வேசர்பாடியில் இருக்குது ஏஎம் ஜெயினில் இருக்குது நேற்றைக்கு காஞ்சிபுரத்தில் மீனாட்சி காலேஜில் 120 பெட்டு திறந்துருக்குறோம் அங்கேயும் இருக்குது எங்கே ஒன்றாலும் எதை ஒன்றாலும் பயன்படுத்தும் இல்லை இது சம்பந்தமாக மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனால் இது வேகமாக பரவக்கூடியது என்பது இப்போ நமக்கு யதார்த்தமாக தெரியுது ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததா அடுத்து அவங்க வீட்டில் 8-10 பேர் இருந்தால் எல்லாருக்குமே வருது இது ஸ்பீடாக பரவுதுங்கிறது மட்டும் உண்மை அவ்வளோதான் இல்லை இப்போ 78 லட்சம் இது தடுப்பூசிகள் இதுவரை வந்திருக்கு அதில் போட்டதை பொறுத்த வரைக்கும் 69 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது மீத தடுப்பூசிகள் இப்போ போடும் பணி தொடர்ந்து முகாம்களின் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த 18-44 வயசு இருக்கிறவங்களுக்குள்ள தடுப்பூசி போடணும்னு 46 கோடி ரூபாயை இப்போ சுகாதாரத்துறையின் செலுத்தி இப்போ அந்த தடுப்பூசி ஒரு 9 லட்சம் தடுப்பூசிகள் வந்திருக்கிறது நாளை மறுநாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த தடுப்பூசி போடும் பணி ஒரு குறிப்பிட்ட அதாவது ஆலை தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றுத்திறனாளிகள் இதில் இருக்கிற பிரிவுகளை பிரித்து அதில் இந்த 18-45 வயதுக்குள்ளானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு போடும் பணியினை யார் மூலமாக தொற்று வேகமாக பரவும்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல போடலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அது நாளில் இன்றைக்கி தொடங்க போது முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்க என்னங்க பிளாக் ஃபங்கஸ்னு ஒரு புது நோய் இந்த பிளாக் ஃபங்கஸ் இதுவரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகலை அதே நேரத்தில் நம்ம மருத்துவ வல்லுநர்களை நிறைய ரிப்போர்ட்ஸ் வரதுனால அதை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம் மருத்துவ டீன்கள் குறிப்பாக இந்த ஏற்கனவே பல முறை நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால வரக்கூடியதுங்கிறதுனால ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டில் வேறு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் அது மாநில முதலமைச்சருக்கும் மாநில அமைச்சர் கவனத்துக்கு சொல்லப்படும் இதுவரைக்கும் நமக்கு அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் எதுவும் இல்லை தேர் ஸ்டில் ஸ்டடிங் இல்லை இப்போ பொதுவாக நகரப்பகுதிகள் அந்த நெரிசல் அதிகமாக இருக்கிற இடங்களிலே தான் இந்த தொற்று அதிகமாகவும் இருக்குது இப்போ கோவை மாதிரியான இடங்கள் சேலம் மதுரை இந்த மாதிரி அதை ஒட்டி சென்னையை ஒட்டி இருக்கிற புறநகர் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அது பரவல் வந்து பெரிய அளவில் வேகமாக பரவுதுங்கிறதுக்கு இதை ஒரு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் எப்படிங்க ஆ
சினிமா துறை எனக்கு தனியா அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக இப்போ நிறைய துறையினர் தனியாக கேட்குறாங்க கேம்ப் போடணும்னு. இப்போ மருத்துவ முகாமல் இந்த ஃபீவர் கேம்ப்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த காய்ச்சல் முகாம்கள் தினந்தோறும் மாநகராட்சியின் சார்பில் 400 இடங்களில் இந்த காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாராவது எங்கேயாவது போடணும்னு சொன்னாங்கன்னா காய்ச்சல் முகாமை உடனடியாக போடலாம். அது மாதிரி இந்த வேக்சின் ஃபுல் ஃப்ளட்டடாக போட ஆரம்பிக்கிறப்ப யார் யார் எங்கெங்கே குரூப்பாக கேட்குறாங்களோ கம்பெனியில் அங்கெல்லாம் கூட அனுப்பி போட வைக்கலாம். இல்லை இன்றைக்கி சிக்கல் இல்லை. அதாவது நேற்றுக்கு வரைக்கும் இருந்ததுங்கிறது உண்மை. அதுக்கு காரணம் நான் இப்போ சொன்ன மாதிரி 12 வயல் இருக்க வேண்டிய ஒரு மருத்துவமனையில் 18 இருக்குது. இந்த 6 போலி மருந்துகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்போ அதுக்கு நடவடிக்கை கைது, அந்த ஆஸ்பத்திரிக்கு அபராதம், இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லை, கொரோனா சிகிச்சை இனிமேல் அவர்களை அளிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அளித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் இப்போ இருக்கிற பேஷண்ட்டை மட்டும் பாதுகாத்து வெளில அனுப்பினோம். இப்போ இதுக்கப்புறம் அவங்க புதுசாக கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் 134 மருத்துவமனைகள் மனு முதலமைச்சர் காணிக்கிணங்க டிஎன்எம்எஸ்சி வந்து இணையதளத்தில் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. மனு அமைச்சர் அதை பார்க்கும்போது 234 மருத்துவமனைகள் பதிவு பண்ணிவிட்டு அதில் 71 மருத்துவமனைகள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டரோட எண்ணிக்கை 8400. அந்த சில கண்டிஷன்ஸ் அந்த முந்தானதிக்கு பத்திரிகை ரிலீஸில் போட்ட அந்த கண்டிஷனை சரிபார்க்கப்பட்டு இரவோட இரவாக அது வந்து அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும். இன்னொன்று தயவுசெய்து மண்ணு அமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, மருத்துவர்களுக்கு ரெமடெசிவிர் வந்து கம்பல்சரி கிடையாது, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. டபிள்யூஹெச்ஓட சீஃப் சயின்டிஸ்டே தன்னோட கருத்தை உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுமக்களுக்கு அந்த ஒரு பீதி கலப்பும் வகையில் எந்த மருத்துவமனையாவது தவறுதலாக அந்த ரெமடெசிவிரை ஸ்கிரைப் பண்ணாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று நான் மண்ணு முதலமைச்சரும் மண்ணு அமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் உங்கள் பொதுமக்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு எதில் தேவைன்னா, எவ்வளோ எண்ணிக்கைங்கிறதோட இப்போ எண்ணிக்கை ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு அப்புறம் குறைக்கணும்னா, இன்றைக்கி டெல்லியில் குறைய தொடங்கியிருக்கு, மகாராஷ்டிராவில் குறைய தொடங்கியிருக்கு, சற்று பெங்களூர்லேயும் குறைய தொடங்கி, நம்மளது வந்து சென்னையில் சற்று குறைய தொடங்கினா கூட நம்ம தொடர்ந்து அந்த நோய் கட்டுப்பாட்டு பதியில் வெளியில் வரக்கூடாது. டக்குன்னு நம்மளை டெஸ்ட் பண்ணிவிட்டு லேட்டாக வரக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய சவால் எங்களுக்கு என்னென்னா, பக்கத்து மாநிலத்தில் 90 விழுக்காடு வீட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு நோய் அறிகுறி வந்த உடனே மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. நம்மளாம் 3-4 நாளுக்கு அப்புறம் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இரவு நேரத்தில் மூச்சு திணறல்னு வருது. அதை தயவு செய்து தவறுங்கள். இது வந்து ஒரு உலக அளாவிய நோய், நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த நோய் இல்லை. நம்ம வெற்றிகரமாக செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களோட இதை ஃபாலோ பண்ணோம். இரண்டாவது, நமக்கு போதிய மருத்துவ வசதிகளை அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு மண்ணும் முதலமைச்சரும் மண்ணும் அமைச்சரும் போர்க்கால அடிப்படையில் செகண்ட் லெவல், தட் இஸ் இப்போ எல்லாரும் மருத்துவமனையில் வந்து முட்டிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டாவது கட்டத்தை தயார் பண்ண சொல்லி இப்போ புதுசாக அந்த முயற்சியில் பல்வேறு படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியோட சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லார்ட்டையும் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல ஸ்கிரீனிங் சென்டர் போங்க. ஸ்கிரீனிங் சென்டருக்கு அடுத்தபடியாக நம்ம மருத்துவமனையில் லேட்டாக வராமல், அதே நேரத்தில் யாருக்காவது நிஜமாகவே மூச்சு தரல இருந்தால் உடனடியாக போகிறத பற்றி தப்பு கிடையாது. தயவுசெய்து பொதுமக்கள் இந்த நேரத்தில் முகக்கவசம் அணிஞ்சு தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாது. 10 மணிக்கு வரக்கூடியவங்களும் ஒழுங்குமுறையே இல்லை, நம்மளாக நம்மளை பாதுகாக்கணுங்க. அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மும்பையில் ஒத்துழைப்பு கொடுத்தா எவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவே இறங்கு முகத்தை கொண்டு வந்தால் தமிழ்நாடு டெஃபினட்டாக கொண்டு வரும். மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணக்கூடிய தமிழ்நாடு. ஸோ இதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. முதலமைச்சரும் மனு அமைச்சர் எடுக்கக்கூடிய புதிய அனைத்து முயற்சிகளும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற வேண்டுகோள் உங்கள் மூலமாக சொல்கிறேன். ஃபைசர் மாடலையா போடுற இந்தியாவில் அப்ரூவல் பண்ணாத வேக்சின் வந்தால் நம்ம வாங்குவோமா? இன்னொரு துணை கேள்வி சார், இன்னொரு செகண்ட் க்வெஸ்சன் சார், இப்போது நிறைய இடத்துல நமக்கு மருத்துவ பற்றாக்குறை இருக்குது. பிலிப்பைன்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து படிச்சுட்டு இங்கே லோக்கல் இப்போ அந்த மருத்துவர்கள் ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது பரிசீலனையில் இருக்கிறது. இப்போ 2000 மருத்துவர்கள், 6000 செவிலியர்கள், 2000 அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. அதில் அவங்க இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த குளோபல் டெண்டரோட டாக்குமெண்ட்டை படித்தாலேங்க, ஒப்புதல் அளிக்கக்கூடிய வேக்சின்ஸ் வந்து நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக்கு. அந்த நேரத்துக்குள் மற்ற இதர வேக்சினுக்கு இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கான ஒப்புதல் கிடைத்தா அது அவங்களும் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கண்டிஷன் சொல்லி சிக்ஸ்த் வரைக்கும் டைம் இருக்கு. பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிட்டு ஒரு 4 மணி நேரமாக பார்த்துட்டு இருக்காரு. அங்கே படுக்க வசதி கூட எந்த இதுவும் இல்லை. டாக்டர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இல்லை, எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் அரசு பொது மருத்துவமனைகள் இருக்குது.
அங்க போதுமான படுக்கைகள் இருக்கு எங்கயாவது ஏதாவது புகார் இருந்தா இங்க 104ங்கற ஒரு வார் ரூமும் இருக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணோம் அவங்க கால் அட்டெண்ட் பண்ணி கம்ப்ளைன்ட் நம்பர் கொடுத்தாங்க ஆனா இங்க பெட் வசதி ஏற்படுத்தி இருக்காங்க இல்ல இப்போ அந்த பெட் வசதிக்கு ஒரு ஆப்பும் வெளியிட்டிருக்கோம் அந்த இணையத்துக்கு போனீங்கன்னா எந்தெந்த மருத்துவமனையில எத்தனை படுக்கைகள் இருக்குங்கறதும் சொல்லி இருக்காங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி நடக்கும் ஆனா பெரும்பகுதியா யாரும் அவதிப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய அந்த வசதி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் கள்ளக்குறிச்சி கண்டிப்பா விசாரிச்சிருக்கோம் இல்ல அதான் இப்ப நேற்றுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதனோட பலன் பயன்பாடு அது எவ்வளவு வந்திருக்கு எந்த மாதிரி மாநிலங்களுக்கு பிரிச்சு தர போறாங்க அது இன்னும் தெளிவுபடுத்தப்படல அந்த மாதிரி பிரிச்சு தரப்படும் போது நிச்சயம் அதுவும் கூட முறைப்படி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்கிற அந்த பண்ணி லாக் டவுன் வந்து இப்ப போட்டதுல அந்த ஒரு வாரத்துல கேஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு வந்துருக்கு இது 24 ஆம் தேதி முடியுது லாக் டவுன் திருப்பி 24 ஆம் தேதிக்கு அப்புறம் லாக் டவுன் எக்ஸ்டெண்ட் இல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் இது சம்பந்தமாக முடிவெடுப்பார் இன்னும் அதுக்கு 24க்கு நிறைய நாள் இருக்கு டெஃபினட்டா இப்போ இது இந்த 24க்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நிலவ போகுதுங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க இப்போ தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவர் வந்து கண்டினியூ 1 இயரா வந்து தொடர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நேத்தோட பத்திரிகை அந்த செய்தி அதெல்லாம் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கவுன்சிலிங் உங்க பேர் கொடுக்கறோம் சரி அதே மாதிரி கவுன்சிலிங் இடையில வந்து உண்மையிலேயே மருத்துவர்களும் செவிலியர்களும் இப்ப நாங்க போன இந்த மதுரை கோவை சேலமா இருக்கட்டும் திருவள்ளூரா இருக்கட்டும் நேத்துக்கு போன காஞ்சிபுரமா இருக்கட்டும் போய் என்ட்ரு ஆகிறப்பவே மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கான முதல் அங்கீகாரம் இந்த அரசியல் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு ஊக்கத்தொகை கூட பெரிதில்லை எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதற்காக நன்றி மகிழ்ச்சி என்று எல்லா இடத்திலேயும் மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்கிறார்கள் உண்மையில் நீங்கள் சொல்வதை போல அவர்களுக்கு கவுன்சிலிங் தேவை என்றால் நிச்சயம் நிர்வாகம் தரும் இல்லை அந்த மாதிரி இப்போது செய்யப்படுகிற கட்டமைப்புகளை பொறுத்தவரை அது மூன்றாவது அலை வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்காகத்தான் இப்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதான் இதுதான் இப்போ எல்லாருக்குமா விடுக்கிற வேண்டுகோள் உங்களின் வாயிலாக குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு தடுப்பூசி போட்டுக்கொள்வது மட்டும்தான் தடுப்பூசி எல்லோருக்கும் கிடைக்கிற வகையில் தான் 3.5 கோடி தடுப்பூசியை குளோபல் டெண்டருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஒரு 1.5 கோடி தடுப்பூசி மத்திய அரசாங்கத்திடமிருந்து வந்து அதை வர தொடங்கி இப்போ இது வரைக்கும் ஒரு 78 லட்சம் வந்து 69-70 லட்சம் வரைக்கும் போட்டிருக்கு இன்னும் அது வந்து நேர்க்கும் இது படிப்படியாக வந்து முடிகிறதுக்குள்ளே அந்த 3.5 கோடி பயன்பாட்டுக்கு வந்துடும் இது ரெண்டுமே முடிகிறப்ப 5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு விட்டால் நிச்சயம் அந்த தொற்று தமிழகத்திலிருந்து முழுமையாக ஒழிக்கப்பட்டு குழந்தைங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இல்லை குழந்தை தயவுசெய்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ப்ரெக்னென்ட் உமன் அதே மாதிரி லாக்டேட்டிங் உமன் குழந்தைகளுக்கு இந்த ஆய்வு நடத்தாததுனால இன்னமும் அது ஆய்வு ஸ்டேஜில் தான் இருக்குது மனு அமைச்சர் சொல்கிற தடுப்பூசி 18 to 44, 45 and above அந்த பாப்புலேஷன் முழுமையாக போட்டாலே இந்த நோய் தடுக்கப்படும் அதே மாதிரி சமுதாய தடுப்பூசியான மாஸ்கை போட்டாலே இந்த நோய் பரவல் குறைக்கப்படும் என்னோட அன்பான வேண்டுகோள்னா சற்று இது குறைந்துள்ளது அப்படிங்கிற காரணத்தினாலே நம்ம போய் காற்றால் சுத்தக்கூடாது இந்த நேரத்தில் இரண்டாக போகலாம் இன்னும் அதிகரிக்கலாம் இன்னும் குறைக்கலாம் மற்ற மாநிலங்களை குறைக்க தொடங்கிய மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த முயற்சி செய்ய வேண்டும்னு அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் பிராணவாயு போன்ற எல்லாத்துக்கும் நம்ம தொடர்ந்து மண்ணும் முதலமைச்சர் வந்து பிளேன் மூலமாக டேங்கர் இன்னைக்கு ரூர்க்கேல அனுப்புகிறாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் பிளேன் மூலமாக நம்ம டேங்கர் அனுப்புகிறோம் ட்ரெயின் மூலமாக கண்டெய்னர் வருது அந்த அளவுக்கு நமக்கு பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது நோய் வராமல் தடுந்தால் எண்ணிக்கை குறைந்தால் இந்த எல்லா பிரச்சனையும் முடியும் அதே நேரத்தில் 3வது அலை 4வது அலைக்கான மருத்துவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோ அது முதலமைச்சரும் அமைச்சர் ஆணையிட்டிருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் முதல் முறையாக ரூர்கேலா ஜாம்ஷெட்பூர் இந்த மாதிரி ஒடிசா மாதிரியான இடங்கள்லேருந்து கலிங்கா நகர் இந்த மாதிரி வந்துருக்கு சார் சொன்னது மாதிரி ஏரில் டேங்க்கு போய் ட்ரெயினில் ஆக்சிஜன் வந்துருக்கு ஒரு பெரிய அளவில் இப்போ அந்த ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுறதுக்கு சார் நாங்கள்லாம் நைட் 2 மணிக்கு போய் அதை வரவேற்று அது ஒரு இன்றைக்கி ஒரு பெரிய புனிதமான பொருளாக மாறினதால் அதை வரவேற்றதை நீங்களும் பார்த்தீர்கள் இப்போ எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு பெரிய அளவிலான இன்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது நிச்சயம் இனிமேல் எதிர்காலத்தில் எதுவும் கூட நடக்காது இப்போ சீராகவே போயிட்டுருக்கு